ஹலோ எவ்ரி ஒன், திஸ் இஸ் பாலாஜி. என்ன மார்க்கெட்டு படிக்கட்டு மாதிரி மேலே போயிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு கேள்வி வந்திருக்கோம். இதுக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இல்லையா அப்படின்னு நேற்றே நான் லாஸ்ட் வீக்லேருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். மார்க்கெட் வந்து ஓகேவாக இருக்கு, நேற்று கூட வந்து வீடியோவில் சொல்லியிருப்போம், டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஓகே, எல்லாமே எந்த ஒரு பேனிக் மூவ் இன்ட்ராடேயில் இல்லை, லாங் பொசிஷன்லாம் எடுக்கலாம் அப்படின்னு நிறைய ஸ்டாக்ஸ் நல்லாவே ரேலி கொடுத்துட்ருக்கு. மிட் கேப், ஸ்மால் கேப்பில், ஈவன் ஹெவிவெயிட்ஸ், எல்என்டி, ஐடிசி, நிறைய ஸ்டாக்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஃபோக்கஸ் பண்ணுங்கள், லாங் போகிறவங்க தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். மார்க்கெட் வந்து லுக்கிங் வெரி ஸ்டேபிள். ஸோ இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா, என்னோடய க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா வச்சுருக்காங்க. அதாவது ப்ரீவியஸ் ஐ 17,862 அப்படின்றது ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்றது வந்து நான் நேற்றே பதிவு பண்ணியிருப்பேன். ஸோ இது வந்து பிரேக் அவுட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறதுக்காக வந்து போராடிட்டே இருந்தது மார்னிங்கிலேருந்து. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த ஒரு மொமெண்டம் கிடச்சி கம்ப்ளீட்டாக வந்து உடச்சிருக்கு. இது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ ஃபர்தர் ரேலி எப்படி இருக்க போகுது நிஃப்டிக்கு அப்படின்னா, நாளைக்கு முக்கியமான நாள், வீக்லி க்ளோசிங், மந்த்லி க்ளோசிங். அதாவது ஏப்ரல் மந்த்துக்கான க்ளோசிங், மந்த்லி க்ளோசிங் 18,000 மேலே திருப்பி வரப்போதா அப்படின்றத பார்க்க வேண்டியது இருக்கும். வீக்லி க்ளோசிங் ஆல்சோ லுக்கிங் குட், ஸோ ஸ்ட்ராங் மொமெண்டம். லாஸ்ட் வீக்கோட ஹையும் பிரேக்கோடையும் மேலே போயிட்டுருக்கு, நல்ல விஷயம். நல்ல ஒரு 5 days அப்புறம் லாஸ்ட் இந்த வாரம் கம்ப்ளீட்டாக புல்லிஷ் தான். கேப் டு ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா 7,641, ஸோ 900 கிட்ட போயிட்டான். நாளைக்கு ஒரு 100 points ஏற்றுனாங்கன்னா 18,000 மேலே வந்துடும். மேக்ஸிமம் நீங்கள் தாராளமாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து இன்னொரு ப்ராஸ்பெக்ட் பார்த்தா இந்த சேனலை நான் பார்க்குறேன். இதை பாருங்கள், இது வந்து ஃபோர்காஸ்ட். ஸோ இது வந்து உண்மைன்னா, அதாவது மார்க்கெட் வந்து 17,850 மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சிங்களா, ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக வந்து மேலே தான் போகும். நல்லா இருக்குது மூவ். ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18,126லேருந்து 100, அதாவது 18,100லேருந்து 126 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். 18,000 அப்படின்றது வந்து சைக்காலஜிக்கல் ரெசிஸ்டன்ஸாக இருக்கலாம், ஆனால் அது வந்து மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாது மோஸ்ட்லி. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வில் பி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனாக மீனிங்ஃபுல்லான ரெசிஸ்டன்ஸ் 18,100ல தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால நீங்கள் வந்து இன்ட்ராடேயில் லாங் போகிறவங்க அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து 17,860 மேலேயே சஸ்டெயின் ஆகிட்டே இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நல்லா மூவ், மார்க்கெட் அப்சைடில் தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 4 hoursலையும் க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. ஸோ கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் இன்ட்ராடேலேயே நான் வந்து கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்லாம் கரெக்டாக ஹிட்டாகி பவுன்ஸ் ஆகிருந்த ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெண்டு ப்ரைஸ் ஆக்ஷனில் இன்ட்ராடே வரையதே ரொம்ப நல்லா இருந்தது. ட்ரெண்டெலாம் அழகாக இருந்துச்சு. 43,000 அப்படின்றது க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ்ன்னு பேங்க் நிஃப்டிக்கு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி தலைவன் க்ளோசிங்கே 43,000 தான். எப்படி பாலாஜி முடியுங்க? ப்ரைஸ் ஆக்ஷனில் கரெக்டாக ரெசிஸ்டன்ஸ் கரெக்டாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணோன்னா மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணும். அதை நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும், ரைட்? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் வச்சு தான் நிறைய பேர் வந்து ஆப்ஷன் செல்லிங் என்ட்ரிஸ்லாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ரைட். ஸோ பார்ப்போம், ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசிட்டிவாக இருக்குது, தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். திருப்பி மார்க்கெட் 17,800 கீழே பேரேஷில் ஓப்பன் க்ளோஸ் வராத வரைக்கும் எந்த ஒரு விஷயம் இல்லை. இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு. நாளைக்கும் நல்லா க்ளோசிங் வந்து வர பட்சத்தில் அடுத்த வாரமும் மொமெண்டம் நல்லாவே இருக்கும். ஏன்னா பேக் டு பேக் மந்த்லி க்ளோசிங் நல்லாயிருக்கு. ஸோ வீக்லி க்ளோசிங் நல்லா இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் வந்து மொமெண்டம் நல்லாயிருக்கும். அது வந்து நாளைக்கு க்ளோசிங் இம்பார்ட்டன்ட். நான் நாளைக்கு கண்டிப்பாக லைவ் வரேன். ஸோ நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தேன், கொஞ்சம் ஒர்க்கு பிஸினால வர முடியல. நாளைக்கு நான் கண்டிப்பாக லைவ் வருவேன். ஓகே, ஸோ ஸ்டே. நிஃப்டி பேங்க், பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருந்த ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தேன். இது வந்து நல்லா அப் ட்ரெண்ட் கண்ட்ரோலில் இருக்குது, ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போது என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இது வரைக்கும் வந்து நேற்று தான், இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை, அதாவது ப்ரீவியஸ் ஹையை வந்து நிஃப்டி உடைச்சிது. ஆனால் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே அதை பிரேக் பண்ணிடுச்சு. பேங்க் நிஃப்டி அதுக்கு மேலே ஹோல்ட் ஆகிட்டே இருந்ததுனால இன்றைக்கி நிஃப்டியும் வந்து ஒரு நல்ல மொமெண்டம் கிடச்சி நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ 43,000 கரெக்டாக க்ளோசிங் வச்சுருக்கான் பாருங்கள். நாளைக்கு இதை பிரேக் அவுட் ஆனால் அதுக்கப்புறம் நாளைக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் 43,500லேருந்து 550 தான். அதுக்கப்புறம் ஆல் டைம் ஹை தான் டார்கெட். இதான் வந்து பேங்க் நிஃப்டி கரண்ட் லெவல். சப்போர்ட் வந்து 42,600 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சப்போர்ட்டு. ஸோ டவுன் சைடில் க்ளோசிங் நல்லாயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் 43,000 பிரேக் பண்ணுறதுக்கு நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவாக போகிறதுக்கான அனைத்து பாசிபிலிட்டிஸும் இருக்குது. தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ ஹெச்டிஎஃப்சி இந்த ஹெட்னு சொல்கிறது தான் கொஞ்சம் நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஆனால் இன்றைக்கி வந்து ரிக்கவர் ஆயிருக்கான். தெரியுதா, இந்த இடத்துல தான் ஹெட்னு சொல்கிறேன். அலர்ட் கொடுத்துருந்தேன், ஆனால் பிரேக் பண்ணல. பிரேக் பண்ணாமல் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போயிருக்கான். நாளைக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ், அதாவது 1,618 அப்படின்ற ஹையை உடச்சிடுச்சுன்னா இந்த ஹெட்னு சொல்கிறது வந்து
ஃபால்ஸ் ஆகிடும் அந்த ஃபார்மேஷன். அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் வந்து புல்லிஷ்க்கு திரும்பிடும். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு 1688 அப்படின்ற HDFC பேங்க்கில். இன்றைக்கி பேங்கிங்கில் கோட்டாக்கில் நல்ல ஒரு ரேலி, ஒரு பர்சன்டேஜுக்கு மேலே ஏறி இருக்கான். ஸோ ரொம்ப பிரேக் அவுட் பாயிண்டில் இருக்குது கோட்டாக். ஃபாக் காட்டுறேன் பாருங்க, இந்த லாஸ்ட்டு ஒரு 5 days கன்சால்டேஷன் வந்து அந்த பெரிய கேப் அப் ஆச்சுல, அதுக்கப்புறம் இப்போ தான் உடைக்க போகிறான். ஸோ நாளைக்கு வந்து கோட்டாக் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது நல்லா க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. நல்லா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் இட் வில் பி அரவுண்ட் இங்கே தான், 1965 தான் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட். ஸோ இது வந்து நாளைக்கு இன்ட்ராடேல யூஸ் பண்ணிக்கோங்க. கோட்டாக் நல்ல பிரேக் அவுட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்சுக்கு மேலே. ஓகே, ஸோ ரிலையன்ஸ் இன்றைக்கி ஐடி ஸ்டாக்ஸாக கொஞ்சம் ரிக்கவரி மோடில் இருந்தது, அதனால் வந்து நிஃப்டிக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தது மேலே போகிறதுக்கு. இவன் வந்து ஏதோ வந்து மெல்ல மெல்லமாக அப்படியே மேலே போயிட்டே இருக்கான் ரிலையன்ஸ். அந்த ஹை 2382 இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ். இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா ரிலையன்ஸில் நீங்கள் லாங் போகலாம். ஆனால் இதை பிரேக் அவுட் ஆகிற வரைக்கும் போகாதீங்க. இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபால்ஸ் ஆகணும். இந்த HDFCக்கும் ரிலையன்ஸுக்கும் சரி, இந்த ரெண்டுத்துக்கும் இந்த ஹை நான் HDFCக்கு சொல்லியிருப்பேன். ரிலையன்ஸுக்கு 2381 மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வரணும். மேபி அது உடைக்க நாளைக்கு உடச்சிடும் நம்புகிறேன். உடச்சேன்னா நல்லாயிருக்கமும், ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ரிலையன்ஸோட கரண்ட் லைன். ஐடிசிலாம் தாறு மாறு தக்கலை சொல்கிறாங்க, வேறு லெவலில் இருக்குது. ஸோ 420 டார்கெட் சொல்லியிருந்தேன் தலைமை ஐடிசி ஃபஸ்ட்டு டைமாக 420 வரப்போகிறான். 416 சம்திங் ஐ திங்க். ஸோ நிஃப்டி மிட் கேப்லாம் நல்லா பிரேக்கோடையாக இருக்குது பாருங்களேன், நல்லா பேக் டு பேக் புல்லிஷ். மிட் கேப் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்மால் கேப்பும் வந்து பேக் டு பேக் புல்லிஷ். தெரியுதா கான்சிகேட்டிவாக அந்த மொமெண்டம் நல்லாயிருக்கு, நல்லாயிருக்கு, ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸ்மால் கேப்பும் நல்லாயிருக்கு. அப்புறம் நிஃப்டி ஐடி ஒரு அவுட்லுக். நிஃப்டி ஐடி வந்து அந்த ஹையை உடைச்சிருக்கான் பார்த்தீங்களா. இந்த கேப் ஃபில்லிங் நடக்குமான்றது வந்து நேற்று 27,200 மேலே இப்போ க்ளோசிங் வந்திருக்கு. ஸோ ஐடியும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ கேப் ஃபில்லிங் ஏரியா ரெசிஸ்டன்ஸ் 27,600 700, அடுத்தது இது. ஸோ அடுத்த அப்கமிங் ரெசிஸ்டன்ஸு இந்த க்ளோசிங் வந்திருக்கு, அதனால் வந்து இன்ட்ராடேயில் ஐடியில் புல்லிஷ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். டெக்னிக்கலாக பிரேக் அவுட்டாக இருக்குது. ஓகே, ஸோ டிப்ளோ வாங்குறவங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்னதும் ஐடியில் ஆல்ரெடி சொல்லிட்டுருக்கேன். ஓகே, ஸோ இதான் வந்து மார்க்கெட்டோட கரண்ட் ட்ரெண்ட். ஸோ எவ்ரி திங் லுக்கிங் குட். ஹோப் நாளைக்கு பாசிட்டிவ்லேயே முடிஞ்சதுன்னா மார்க்கெட்டோட ரேலி வந்து எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும் அடுத்த மாதமும். ஆனால் பெரிய மூவ் கொடுக்காது, ஸ்லோ அண்ட் ஸ்லோவாக 50, 60, 70 அப்படி தான் புல்லிஷ் மார்க்கெட் மாதிரி தான் எனக்கு தெரியுது, ஃபீல் பண்ணுறேன். எந்த ஒரு பேனிக்கும் இல்லை மார்க்கெட்டில். விக்ஸும் வந்து அண்டர் கண்ட்ரோலில் இருக்கனால மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல ஒரு உத்வேகம் கிடைக்குதுன்றதான் உண்மை. லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பொசிஷனல் ட்ரேட் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ ரைட், பார்ப்போம். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தமிழ் நிஃப்டி அனாலிசிஸ் டெலிகிராம் குரூப் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க. மிக்க நன்றி நண்பர்களே.